இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறகடிக்காசை சீரியல்ல ஒரு பக்கம் வந்து கரெக்டா மீனா பேச வேண்டிய வார்த்தையெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு பேசி மனோஜுக்கு டீ எல்லாம் போட்டு தர முடியாது, வேணா அவங்க இன்னொரு மருமகளை வந்து செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் கரெக்டான விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் கிடைச்சு அவங்க நேராக கிளம்பி போய் அந்த இவங்களை போய் அந்த வட்டி கொடுறவரை போய் பார்க்க அவர்கிட்ட வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க, என் புருஷன் ஊர்ல இல்லை, அவங்க அம்மாவை பார்த்துக்க போயிட்டாரு, என்னோட பசங்க வந்து ஒரு பையன் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிட்டான், இன்னொரு பையன் வெள்ளியூர்ல வேலை பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சமாளிக்க இந்த பாருங்க மொத்த பணத்தையும் கொடுத்துருங்கிறாரு அவர். சீக்கிரமா கொடுத்து எடுத்து போங்க, வில்லங்கமா இருக்கு, பார்வதியை நம்பி தான் கொடுத்தேன் அப்படின்னா இல்லை இல்லை அது முடியாதுங்க, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நான் தர சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியுங்க தெரியாமலாம் இல்லை அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நான் வந்து வட்டியை தரேன்னா வட்டிக்கு வந்து 50,000 தான் தர முடிஞ்சு, இன்னும் 35,000 காசு கேட்டா இல்லை 85,000 மாசம் மாசம் வட்டியா, பியூட்டி பார்லர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இதில் இன்னொரு பையன் வேலைக்கே போகல, இதை நம்பி எப்படி கடன் வாங்கினாங்க இவங்கன்னு தெரியல, மனோஜ் வேலைக்கு போகிறதுக்கு மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருக்காரு வேறு. ஸோ இப்போ அவங்க அவர் வந்து திட்ட ஆரம்பிக்க இந்த 35,000 வேற நான் நகையை கூட அடகு வச்சு கொண்டுறேன் அப்படின்னா அது இங்கே வைங்க, அது எதுக்கு ஹிந்தி படிக்கணும், இங்கே இருந்து தமிழ் படிக்கட்டும் அப்படின்னு வந்து அழகாக பஞ்சுலாம் பேசி அவர் அந்த வலையில் வாங்கி கரெக்டாக வந்து வச்சு விட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சரி ஓகே 35,000 பதிலாக 35,350 வந்து 350 நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ற கொடுத்தாரு. இந்த வட்டி கடைக்காரர் வேறு அப்பப்போ கெத்து காட்டுவார். ஸோ கொடுக்க விஜய் அப்படி நல்லா இருப்பானா நகையை வாங்கிக்கிட்டான் அப்படின்னா அப்புறம் நீங்கள் பணத்தை கொடுக்காட்டி நகையை தான் வாங்குவார், நீங்கள் பணத்தை கொடுக்குற மாதிரி வந்து கரெக்டான அளவில் வாங்கியிருக்கணும், மற்றவங்களாம் வந்து இப்போ பணம் தேவைக்கு உண்மையான அத்தியாவசிய தேவைக்கு வாங்குவாங்க, நீங்கள் வெறும் ஆடம்பரத்துக்கு சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி இப்போ நகையோடு இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக வந்து ரோஹினியோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு பண்ணீங்க, அப்போ அனுபவிக்க தான் செய்வீங்க அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்வதி இப்போ நச்சுன்னு ஒன்று சொன்னாங்க, மீனா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் போச்சுன்னா இப்போ ரோஹினி வந்து அடுத்த நாள் நகையை கொடுத்துட்டு அதனால தான் யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சூப்பராக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இதுக்கு நடுவில் முத்து வேற கோபமாக கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே இவரை பார்த்தாலே வந்து ஒரு ரவுடியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க, இவர் சொல்கிறத கேட்கவும் மாட்டுறாங்க, ஆதாரம் வேணுங்கிறாங்க. சரி ஓகே ஆதாரமா உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்னு ரவிட்ட கேட்டால் ரவி வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் கதையை சொல்கிறார். அங்கே போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டால் 2-3 வாரம் நாங்கள் டெலிட் பண்ணுவோம் ஆனால் அதுவும் இல்லை அப்படின்னு அங்கே வேற சொல்லிட்டாங்க. அதுவும் வேற இவங்களுக்கு இவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ வந்து எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரியும்னா சீதா தான் சொன்னாங்க இது வந்து சுதாகரோட ஆட்கள் இது அந்நியை கடத்த பார்த்தவங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி சீதாவுக்கு தெரியும், அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு முத்து. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரளயமே வெடிக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.